ஓகே, நாங்கள் இதே பார்ப்போம். 2010 வந்த 21வது எம்சிக்யூ கேள்வி என்னன்னு சொன்னால், சோடியம் நைட்ரேட்டுடன் மாசடைந்த PbNO3 இன் 0.331 கிராம் மாதிரி ஒன்று 100 சென்டிமீட்டர் கனம் நீரில் கரைக்கப்பட்டது. ஓகே, இந்த PbNO3 சோடியம் நைட்ரேட்டுடன் மாசடைக்கப்பட்டிருக்கா, அதில் திணிவு தந்திக்கிறார் 0.331 கிராம், ரைட். அந்த திணிவை கொண்டு போய் 100 மில்லிலிட்டர் நீரில் கரைக்கப்பட்டால் அதன் பின்னர் அந்த வீழ்படிவு பூரணமாக்கப்படும் வரை, இந்த பூரணம் அடையும் கீழே கோட்டை பண்ணுங்க, முக்கியமான ஒரு வேர்ட். அந்த வீழ்படிவு பூர்ணமாக்கும் வரையில் அதுக்கு நாங்கள் H2S சேர்க்கப்பட்டிருக்கோம். அதன் பிறகு அந்த வீழ்படிவு உலர்த்தப்பட்டு நிறுக்கப்பட்டு அளக்கப்பட்ட போது அதில் திணிவு 0.2 கிராமாக இருந்ததுதான். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இம்மாதிரியின் தூய்மை WQW வீதம் அன்னளவாக எவ்வளவு, அதான் கேள்வி. இப்போ இந்த மாதிரின்னு சொன்னால் PbNO3 இந்த தான் திணிவை கேட்டீங்களா. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் கேள்வி எப்படி செய்யறேன் சொல்லி. இப்போ நீங்கள் கண்டு ஒரு கேள்வி ஒன்றை செஞ்சு போகக்கூடிய முதலாவது செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், கேள்வியை வாய்க்கும் போதே இப்படி ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டுக்கொண்டால் உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்படி இல்லைன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை வாசிக்க வேண்டிய ஏற்படும் சில சந்தர்ப்பத்தில். அப்போ அது உங்களுக்கு எக்ஸாம் நேரங்களில் உங்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கேள்வியை வாசிக்கும் போதே இப்படி ஒரு ஸ்கெட்ச்னு போட்டுக்கொண்டா உங்களுக்கு ஐடியோன்னு எடுத்துக்கொள்ளலாம், விலகுவாக கேள்வி அணுகக்கூடியதாக இருக்கும், ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வீழ்படிவு என்னவாக இருக்கும்னு சொல்லி. இப்போ நீர் கரைசில் H2S நீங்கள் செலுத்தும் போது PBS வரலாம், அதோட வேறு என்ன சரி வீழ்படிவு வரணும்னு சொல்லி பார்த்தா இல்லை, ஓன்லி PBS மட்டும்தான் இந்த வீழ்படிவாக இருக்கும். ஸோ தாக்கத்தில் எழுதுவோம், PbNO3 பிளஸ் H2S ஒரு தாக்கம் உண்டா, உங்களுக்கு H2S தாக்கம் உற்று உங்களுக்கு PBSும் அதே போல் HNO3 விளைவாக கிடைக்கும். இப்போ தாக்கத்தை சமப்படுத்தினா ஒரு PBSும் 2H3 உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த PBS திணிவு தான் 0.2 கிராம் தரப்பட்டிருக்கு. ஸோ நான் முதல்ல PBS சார் மூலக்கூடு திணிவை கண்டுபிடிச்சி அதிலிருந்து PBS மூலம் கண்டுபிடிப்போம். ஸோ PBS உங்களுக்கு சரணு திணிவு தந்துருக்கு, அதிலிருந்து சார் மூலக்கூடு திணிவை கண்டுபிடிக்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 239 என்ன உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு மூலம் கண்டுபிடிச்சலாம், PBS மூல் சமன் 0.239. அந்த PBS மூல் தான் உங்களுக்கு PbNO3 அதே மூலாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் PbNO3 மூல் தெரியும், அதிலிருந்து சார் மூலாக கூட தெரிவி கண்டு அதோட பெருக்கினா உங்களுக்கு அதில் தெளிவு கிடைக்கும். ஸோ PbNO3 சார் மூலக்கூட்டு தெளிவு உங்களுக்கு 331 சில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 0.239 தர 331, இது வந்து உங்களுக்கு எதிர PbNO3 தீனிவை தரும். இப்போ உங்களுக்கு கேள்வி WQW வீதம், அதாவது திணிவின் திணிவு வீதம்னால இது PbNO3 திணிவு, இது மொட்டை திணிவு. ஸோ PbNO3 திணிவை மொட்டை திணிவால் பிரித்து 100 பிரிக்கினா உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ ஏறத்தால் உங்களுக்கு இந்த பேசஞ்சேஜாக வீதமாக 84 உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும்.